லைவ் போயிட்டு இருக்கு. ஸ்மைல் செட்டை பேசல, பேசி தொலைக்க 15 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, 46 பேர் பாக்குறாங்க, 177 பேர் பாக்குறாங்க. பல மாசங்களா காத்திருந்த அந்த 4 லட்சம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம். அது இன்னைக்கு ஈவினிங். ஆனா அங்க இல்ல, சென்னையில இருந்தா இங்க வந்து கொடைக்கானல் வந்து ரீச் பண்ணிருக்கோம். இவர் குப்பை தொட்டி கூட்டுறது இதெல்லாம் இருந்தாலும் கொடைக்கானல்ல இருந்து ஏதாவது கேள்வி கேட்டா பதில் சொல்லலாம் சொல்லிட்டு லைவ் ஹவு டு இட் யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குதா? சரி ஓகே, ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. சென்னையில வேகாத வெயில்ல இருக்கோம், நீங்க கொடைக்கானல் போய் நிக்கலாமா? இருக்கியா சென்னையில வேகாத வெயில்ல இருங்க. என்ன இப்போ தலை செம்மையா இருக்கீங்க போல, குடிச்சு கூத்தரிக்காம ஊருக்கு ஒழுங்கா வந்து சேருங்க. நான் ஒரே விஷயத்துல இந்த இடத்துல கன்வே பண்ணிக்கிறோம், நான் யாருமே குடிக்க மாட்டோம். ஓகே, கூத்தடிப்போம் காலில இருந்து, அதான் இங்க பண்ணிட்டு இருக்கோம், பட் குடிக்க மாட்டோம். நைட் ஷோ சக்சஸ் மீட்டா கொடைக்கானல்ல? நைட் ஷோ சக்சஸா? நைட் ஷோ சக்சஸ் மீட்டாங்க. ரொம்ப சாப்பிடாதீங்க ப்ரோ. ப்ரோ இப்பதான் ப்ரோ சாப்பிடுறோம். இந்த இந்த கேரட்ட கால்ல இருந்து தேடி இப்ப ஒரு கேரட் ஒண்ணு கிடைச்சிருக்கு. திருப்பி பிடிடா, இது கேரட்டா, திருப்பி பிடிடா. அந்த டிஆர்பி ஷோ எங்கடா? டிஆர்பி ஷோ வந்து சில பல சேஞ்சஸோட டிஆர்பி வந்து புத்தம் புது பொலிவுடன் இந்த வாரம் வரும். டே கார்த்திகி டான்ஸ் ஆடுறா பாக்கலாம். இப்போது கார்த்திக் அவர்கள் கார்த்திகின் நடனம் கொடைக்கானலில் இருந்து எங்க அக்காளுக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு. விக்னேஷ் டிஷர்ட்ட பாத்தியா? யூடியூப் அம்பாஸ்டர் காரம். இது என் உழைப்புல நான் காசு போட்டு வாங்கினது. யூடியூப்ல இருந்து ஒரு பைசா கூட தெரியல. பேஸ்புக்ல இதான தைரியமா சொல்ல வேண்டாம். எங்களை அண்ணன் அரவிந்த் எங்க? அரவிந்த் அண்ணன் ஆண்டவே நாளைக்கு அரவிந்தன் இருப்பார். நாளைக்கு வந்து சில வனப்பகுதிகளுக்குள்ளலாம் போய் எங்களை மாதிரி இருக்க விஸ்வ ஜந்துக்கள் எல்லாம் பாக்கலாம்னு இருக்கும். உங்க டைம் டேபிள் படி இன்னைக்கு வர வேண்டிய பீப் ஷோ இல்லைனா சேட்டை இருக்கு. அது எங்கடா இன்னமாடா அந்த டைம் டேபிள் நம்பிட்டு இருக்கீங்க? போட்டா நாங்களே மறந்துச்சு. அதுக்கப்புறம் நைட் வந்து விக்கி என்ஜாய் வெல் அண்ட் கம் பேக் ஃபார் தி டியூட்டி. நியூ நீட் மோர் வீடியோஸ். ஓகே, ஸோ விரைவில் அதாவது இந்த மாதம் வந்து நிறைய புது வீடியோஸ் வரப்போகுது, நிறைய புது சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வரப்போகுது, நிறைய பிளானிங் இருக்குது. அந்த பிளானுக்கெலாம் பிளான் போடுறதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அடுத்தடுத்த வாரத்துலேருந்து நிறைய பிளான்ஸ் அண்ட் புது வீடியோஸ்லாம் வந்துச்சு. கோபி வாய்ஸ் தான் கேக்குது, ஃபேஸ் தெரியல. கோபி வாய்ஸ், கோபி ஃபேஸ் எப்படி தெரியும்? இங்கே கார்த்தி, பிரகாஷ், பிரபா, சாம், சாம் பிரபாகர், the one and only editor of Meshate Kodaikanal. So, கலை இருக்காரு, உங்களை அபிமான கலை. ஜாக்கெட் எல்லாம் போட்டு என்ன ஹனிமூனா? ஜாக்கெட் எல்லாம் போட்டு ஆக்சுவலா கலைக்கும் தான் ஹனிமூன். அப்புறம் வந்து பிரகாஷ் இருக்காரு, பிரகாஷ், அப்புறம் ராம்சுந்தரம்.
வெளில வந்துட்டாருந்தா நாங்க கொடைக்கானல் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்ச அன்பு செய்வதற்கு நன்றி. அவர் ஒரு கல்யாண வேலையா போயிருக்காரு. அவங்க சொந்தக்காரங்க இருக்க கல்யாணம். விக்கி ப்ரோ மீசை முறுக்குல நீங்க தான் ஜீவா ரோல் பண்றீங்களா? ஆமா நான் தான் ஜீவா ரோல் பண்றேன். ஆதி தான் ஆதி ரோல் பண்றாரு. வாய் வாய் ப்ரோ, நேத்து தான் புரூக்ஃபீல்ட் வந்தீங்க, அப்படியே போயிட்டீங்களா? ஒரே அடியா போயிடாதீங்க. நேத்துக்கு புரூக்ஃபீல்ட்ல ஒரே அடியா போக வைக்கிற மாதிரிதான் பண்ணாங்க. பட் அதை தாண்டி இங்க வந்துட்டோம் நாங்க ஜாலியா போயிட்டு. அடுத்து என்ன வீடியோ வரும்? அடுத்து வந்து அதான் சொன்னேன், இந்த மாசம் ஃபுல்லாக நிறைய புது புது வீடியோஸ்லாம் வரப்போகுது, புது கான்செப்ட்லாம் வரப்போகுது. உங்களை மட்டுமே நம்பி சில புதுமையான கான்செப்ட்கள் கொஞ்சம் நல்ல கேமரா மொபைல் வாங்கியிருக்கலாம்ல. வாங்கி கொடுக்கப்பா என் கேமரா. ஏழை விவசாய குடும்பம் தஞ்சாவூர்ல இருந்து இங்கே வந்திருக்கான், பஞ்சமலைக்கு வந்திருக்கான். அவன்கிட்ட இதான் இருக்கு கேமரா, இதான் மொபைலு. உங்களால முடியும்னா யூகேல இருக்கவங்க, யூஎஸ்ல இருக்கவங்க இதை பார்த்துட்டு இருக்கவங்க மொபைல் வாங்கி கொடுங்க. ஐபோன் 7 இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அண்ணன் கொஞ்சம் மியூசியம் இருக்குங்க. எப்படி மியூசியம் இருக்கணுமா? புட்சட்னி மிந்திட்டீங்க போல. நல்ல வேலை புட்சட்னியை முந்தினதை மட்டும் நீங்க ஸ்மைல் சேட்டு 1 கோடி வாங்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். 1 கோடி எஸ் யாருகிட்ட? அதையும் சொன்னீங்க, நாங்களும் கேள்விப்பட்டோம். என்னடா திங்கிற 20 ரூபா கேரட் திங்கக்கூடாதா? ஜூலை 1 என்ன நடக்க போகுது? ஜூலை 1 ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் நடக்க போகுது. சென்னைக்குள்ளதான் நடக்க போகுது. உங்கள் அபிமான நட்சத்திரங்கள் பலரும் ஒரே மேடையில தோன்றி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. இன்னும் ரிவீல் பண்ணலாமா இல்ல வேணாம்? யார் யார் அப்படின்ற டீட்டெயிலோட இந்த வீக்கெண்ட்ல உங்களுக்கு அது ரிவீல் ஆகும். புது கான்செப்ட், எவ்வளவு பெரிய பொய். சத்தியமா புது கான்செப்ட். ஸ்மைல் சேட்டைக்கு புது கான்செப்ட். நாங்க எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு தான் வரப்போறோம். இம்போர்ட்டட் தான் இதுவும், ஆனா ஒரு புது கான்செப்டா இருக்கணும் அப்படின்னு நம்புறோம். பாப்போம். ஆர்ஜே விக்கி, நான் ஸ்பென்சர்ல பாத்து பேசினேன், நீங்க ஆர்ஜே விக்கி நானே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. அப்ப எவன்ட்டு பேசிருக்கேன்? என்கிட்ட வந்து பேசுறப்ப நான் ஏன் நான் இல்லன்னு சொல்ல போறேன். தீனி பண்டாரம் அத திங்கறத நிறுத்திட்டான் சொல்றேன். என் உரிமை என் கேரட். 24 கேரட் ஜோக்கு. சீக்கிரம் சென்னை வாங்க, நிறைய மேட்டர் நடந்திருக்கு. சென்னையில இன்னைக்கு நேத்திக்கா சார் மேட்டர் நடக்குது. காலகாலமா மேட்டர் நடந்துட்டு இருக்கு. மெட்ராஸ் சென்ட்ரல் உங்களை தாண்டி போயிட்டாங்கடா. நீங்க என்னடா கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? தாண்டினா கொடைக்கானல் தாண்டியா? டூ மினிட் சைலன்ஸ் ஃபார் திஸ் காமெடி. இந்த ஜோக் சொன்னதுக்கு மன்னிச்சிருங்க. என் கமெண்ட் ஏன் படிக்கல? தாண்டி போனாலும் இந்த பிரச்சனையே இல்ல. காம்படிட்டர்ஸ் அப்படின்றத தாண்டி நல்ல நண்பர். காசை இப்படியே அழிச்சிரு கார்த்தி, காசை இப்படியே அழிச்சிரு. நான் என்ன அழிச்சேன்? உங்க அப்பா கிட்ட ஏமாத்தி வாங்கின காசு தான் நம்பிட்டேன். கேரட் தின்னா மட்டும் கலர் ஆயிடுவேன்னு நீ அதை கேரட் தின்னா மட்டும் கலர் கேரட் தின்னா மட்டும் கலர் ஆயிடுவியா நீ அண்டங்காக்கா? இவன் காலகாலமா கேரட் தின்னுட்டு இருக்கான். இவனை பார்த்தும் அதை நம்பி இருப்பேன்னு நினைக்கிறீங்க? இனிமேல் பிரகாஷ் கேரட் பிரகாஷ் என்று அன்போடு அழைக்கப்படும். இது இது வந்து வேற யாரோ போட்டிருக்காங்க. ஒரே கோவம் ஸ்மெயிலியா வருது. அப்படி திங்கிற நீ கேரட் திங்கிறதுனால கோவப்படுறாங்க. யாரோ ஒருத்தர் தான் அமுக்கிக்கிட்டு இருக்காரு கோவஸ் வெளியா. அந்த செல்ஃபி இப்படி பாத்துட்டு எடுத்துருக்காரு. அவரு யாரு? அவரு டேய் வெண்ணா நின்னு பேசுறா. சொல்றா இப்ப சொல்றா பேசுறா.
மிளகா பஜ்ஜி கேரட்லாம் சாப்பிடுறியே பெருசு பெருசா தான் சாப்பிடுவியா சாப்பிடுவியா டபுள் மீனிங் பொறுத்தவன எங்க பேரு யூடியூப் அம்பாசிடர்னு சொல்லிட்டு யூடியூப் டீஷர்ட்டா போட்டு சீன் போடுறியா அம்பாசிடருக்கும் இந்த டீஷர்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லைங்க ஒத்த பைசா பிரேசன் இல்லை சொன்னா கேளுங்க என்ன சூசைட் பாயிண்டா எனி ஐடியா நோ ஐடியா பார்த்தாதான் தெரியாது என்னன்னு பட் இட்ஸ் அ வேலி நான் நினைக்கிறது வந்து என்னமோ ஒரு வாக்கு பின்னாடி இருக்கிற அந்த இதுல உருட்டி விட்டுருங்க பிளீஸ் அவனை நானே உருட்டுக்குவேன் நல்லா இருக்கு ஆக்சுவலா இதை இடத்த காட்டியான் செம்மையா இருக்கு இடம் இடத்த காமிக்க சொல்றாரு அது அந்த இடத்த சாரி சார் கால் எப்படி எனக்கு வேலை இருக்கு பாய் சரி ஓகே முடிச்சுக்கலாம் ரொம்ப நேரம் அவங்க டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க விக்னேஷ் எதுக்கு ட்ரெஸ் போடாம நின்னுட்டு இருக்கீங்க போட்டுட்டு இருக்கோம் நீ ஏதோ வேற கண்ணாடி போட்டு பாக்கணும்னு நினைக்கிறேன் சரி ஓகே ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங் திஸ் லைவ் முடிஞ்சாலே ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் வரப்ப லைவ் பண்ண பார்க்குறோம் கொடைக்கானல் இருந்து ஸ்பெஷல் செட்டை ஸ்பெஷல் அவுடேட்டிலையும் ஸ்பெஷல் பீச் ஷோ எல்லாம் கிடச்சிருந்தா அந்த கம்மி பண்ண பார்க்குறோம் ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங் தொடர்ந்து வந்து எங்களோட ப்ரொஃபைல் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அப்படின்ற ப்ரொஃபைலில் சில லைவ் சில ஃபோட்டோஸ் நாலு லட்சம் சப்ஸ்கிரைபர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க அந்த நன்றியை சொல்றதுக்கு தான் இந்த லைவ் அங்க இருந்தா வீடியோ பண்ணி போட்டிருப்போம் இங்க இருக்கிறதுனால இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ இன்னைக்கு நைட் மெயின் சைட்ல ரிலீஸ் ஆகுது தொடர்ந்து நிறைய ஷோஸ் புது ஷோஸ் எல்லாம் இந்த வீக்கே வரப்போகுது இப்போதைக்கு இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டும் நீங்க எங்களுக்கு கொடுத்த அந்த நாலு லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான பாட்டோட முடிச்சுக்கிறோம் பாடலாமா நீங்க வெளில போயிருவீங்க அதுக்குதான் இந்த பாட்டு தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல வந்து வந்து போகுறமாங்க உண்மையம்மா உள்ளத நானும் சொன்ன